வணக்கம் நண்பர்களே. அந்த முதல் போட்டியில் வந்து தோக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து மாறிடுச்சு. அந்த மோசமான ஒரு சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ 2021 இந்திய அணி வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து வெற்றியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதிலே வந்து பரம எதிரான பாகிஸ்தானை வந்து படாத பாடு படுத்தி இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க கிரவுண்டில். ஆனால் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதாவது வந்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்திய அணியினுடைய T20 வேர்ல்டு கப் வரலாற்றில் பார்த்திங்க அப்படின்னா 10 விக்கெட் வித்தியாசத்தில் இது வரைக்கும் இந்திய அணி வந்து ஒரு போட்டியில் கூட வந்து தோத்தது கிடையாது. இன்னொரு கூட வந்து பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில் வந்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு அணியையுமே அவங்க வந்து வீழ்த்தினது வந்து கிடையாது. ஸோ இந்தியாவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு மேட்சாகவும் பாகிஸ்தானுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மேட்சாகவும் இது வந்து அமைஞ்சிருக்கு. அதிலேயே வந்து 17.5 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 152 ரன்கள் எடுத்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சு சூப்பராக வந்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து மிரட்டி இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ இது வந்து இந்த சீசனில் இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போட்டி. இதில் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இதற்கு முன்னதாக இதே மாதிரி ஒரு போட்டியில் வந்து இந்தியா வந்து தோத்தாங்க. அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2016 T20 வேர்ல்டு கப்பு. அதில் வந்து நியூசிலாந்து அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் எப்படி இந்தியா வந்து படுமோசமாக தோத்தாங்களோ அதே மாதிரி தான் அதிலையும் வந்து தோற்றுருப்பாங்க. அந்த மேட்ச்சில் வந்து நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட்டு பேட் பிடிச்சி 6 விக்கெட்டையிலேருந்து 126 ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க. கம்மியான ஒரு டார்கெட்டு T20. அடுத்த அந்த இந்தியா பார்த்தீங்கன்னா 43 ரன்னுக்கு 7 விக்கெட் வந்து இழந்திருப்பாங்க. இறுதியில் வந்து 79 ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அப்போ 2016 நடந்த T20 வேர்ல்டு கப்லையும் இந்த மாதிரி முதல் போட்டியில் வந்து இந்தியா வந்து மோசமாக தோத்தாங்க. அந்த வேர்ல்டு கப்பில் இந்திய அணியினால் வந்து டிராஃபி வந்து அடிக்க முடியலை. எங்கே அதே மாதிரி இது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அனைத்து இந்திய ரசிகர்கள் மனசுலையும் வந்து இருக்குது. இருந்தாலும் இந்தியா வந்து விட்டுறக்கூடாது, எப்படியாச்சும் வந்து கப்பு அடிச்சே ஆகணும். அதிலே வந்து கோலி தலைமையில் வந்து இந்தியா வந்து ஐசிசி ட்ராஃபியை வாங்கினோடனே நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படிங்கிற ஒரு ஸ்டைலில் வந்து ஜெயிச்சிட்டிங்க கோலி அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு தான் வந்து அவளாக இருக்காங்க. ஸோ 2016 மாதிரியே இந்த வருஷமும் அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சாமியை வேண்டிகிட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.